சில மாதங்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எல்லாரும் அதிகாலையில் ஐந்து மணி ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும் எத்தனை பேருக்கு இது நடுராத்திரின்னு தெரியல பரவாயில்ல எலும்பி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைபடுவாராக உங்களுடைய இரண்டு ஆராதனையிலும் உங்களுடைய வாலிபர் கூட்டத்திலும் இருந்து இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் சரி அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் கருத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பலாம் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் எல்லாரும் முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்கிறது ஒன்று குருந்தர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல்

அவர் சில நிருபங்களில் எழுதினார் அதில் ரெண்டு நிருபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி எழுதின இந்த நிருபத்திலே அவர் பல காரியங்களை அந்த சபைக்கு ஆலோசனையாக கட்டளையாக இன்னும் சில இடங்களிலே அவர் கண்டிப்போடு கூட பல காரியங்களை சொல்லுவதை பார்க்கலாம் அப்படி அவர் சொல்லும்போது பல இடங்களிலே அவர் என்னை பின்பற்றுங்கள் என்னை பார்த்து பின்பற்றுங்கள் என்னை பார்த்து நான் எப்படி நடந்து கொண்டேனோ அப்படி நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி பல இடங்களிலே பல வார்த்தைகளின் மூலமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை ஒவ்வொருவனும் அதாவது சபையில் உள்ள மக்களே நீங்கள் ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று சொல்லுகிறார் யாருடைய பிரயோஜனத்தை தேடணுமா பிறனுடைய பிரயோஜனத்தை அதை சொல்லிவிட்டு அவர் உங்களுக்கு மட்டும் நான் ஆலோசனையா சொல்லல நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்பதை சொல்லும் வண்ணமாக முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நான் எப்போதும் என் சுய பிரயோஜனத்தை மட்டும் தேடுகிறதில்லை நான் அநேக பிரயோஜனத்தை தேடி என்று அவர் சொல்லுகிறார் ஆக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகம் காண்பிக்கிற வாழ்க்கைக்கும் நம்முடைய தேவாதி தேவன் காண்பிக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இந்த உலகம் எப்பவுமே என்ன சொல்லும் நமக்கு சொல்லுங்க முதல்ல நமக்கு அப்புறம் தான் இல்லையா நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்களோ ஒரு பழமொழியை சொல்லுவாங்களே தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மம் அழக சொல்றீங்களே என்ன அழக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் முதல்ல நீ உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து யாருக்காவது கொடுத்துடணும் சொல்றாரா அப்படி சொன்னா செய்ய முடியுமா ஆனால் பவுல் சொல்லுகிற வார்த்தை பிரயோஜனம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த உலகத்துல நாம் எதை செய்தாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான் செய்வோம் அப்படித்தானே நான் படிச்சா தான் படிக்கிறேன் ஏய் நீ நல்லா படிடா அப்பதான்டா உனக்கு என்ன செய்யும் வாழ்க்கை எதிர்காரம் ஒளிமயமா இருக்கும்டா படிச்சுட்டு வேலை விஷயம் நீ படிச்சாதான்டா நீ இன்னைக்கு கஷ்டப்பட்டு உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உனக்கு உனக்கு உனக்குன்னு தான் நமக்கு சொல்லி கொடுப்போம் சரியா நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா யாருக்காக செய்யறோம் எனக்காக என் குடும்பத்திற்காக என் பிள்ளைங்களுக்காக செய்கிறேன் அல்லது நான் எந்த ஒரு பிரயாசத்தை இந்த உலக பிரகாரமாக எடுத்தாலும் அது எனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படித்தான் நான் செய்கிறேன் அப்படிப்பட்ட குணாதிசயம்தான் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை மனதிலே வைக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் எப்போதும் நம்முடைய பிரயோஜனத்தையே தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்திலே அவர் வலியுறுத்துகிறார் ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை சிருஷ்டித்ததன் நோக்கமே அவன் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹலோ ஆமா ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாத ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய பிரயோஜனத்தை தேடினபடினால் தங்களுக்கு 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 என்ற காரியத்தையே அவர்கள் மேலாக பார்த்தபடியினால் தான் முதல் மனிதர்களுக்குள்ளவே இந்த விழுகை ஆரம்பித்தது என்பதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் நீங்கள் முதலாவது ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்து கொண்டு வந்து உலகத்திலே வைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர் சொன்ன பிரதான கட்டளை நீங்க வேற ஒன்றும் செய்ய வேணாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பூமியை பண்படுத்தி சீர்படுத்தி என்ன பண்ணுங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார் அப்ப எதற்காக அதை சொன்னார் என்கிற பெரிய நோக்கத்தையே அவர்கள் உணராதிருந்தபடியால் தான் ஏவாலிடத்திலே சத்ரு வந்து பேசும்போது என்ன பேசுகிறான் இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் கடைசியில் என்னவா ஆயிருவீங்க தேவர்களை போல ஆயிருவீங்க அப்ப அவர்களுக்கு உள்ளாக இருந்த சிந்தனையே நான் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே மனுஷியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு இல்லாதிருந்தபடினால் யாரோ ஒருத்தன் வந்து சொல்றான் உங்களுக்கு 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 இது நடக்கும் உங்களுக்கு இது நடக்கும் உங்களுக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்களுடைய சுயத்தை மேன்மைப்படுத்தி அங்கே சத்துரு காண்பித்த போது மனு குலத்தின் விழுகை அங்கேயே ஆரம்பித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றைக்கு எனக்கு எங்களுக்கு எனக்கு என்கிற சுயம் ஒரு செல்பிஷ்னஸ் அங்கே மேலோங்குகிறதோ அன்றைக்கே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் விழுகை ஆரம்பித்து விடுகிறது ஒருவேளை நாம் நமக்கு பயனுள்ளவர்களாக இருந்து விடுவோம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டிய காரியம் அங்கே அடிபட்டு விடுகிறது என்பதை ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்க முடியும் அப்படிதானே அப்படியே நீங்க அதற்கு தொடர்ந்து நீங்க வந்து பாருங்க ஆண்டவர் அதற்கு பின்னர் உலகத்தில் நடந்த எல்லா காரியங்களையும் நீங்க பாருங்க மனிதர்கள் முழுவதும் மாறி போனார்கள் அதற்கு பிறகு வந்த எல்லாருமே பாருங்க காயினுடைய வாழ்க்கையில பாருங்க அவனுக்குள்ள என்னதான் வந்துச்சு சுயம்தான் வந்துச்சு எனக்கு நடக்கல என்ன நடந்துருச்சு என் தம்பிக்கு நடந்துருச்சு அவனுக்கு பிரச்சனையே அதுதான் அவனுக்கு ஏன் நடக்கலைன்றது கூட பிரச்சனை இல்லை என் தம்பிக்கு ஏன் நடந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மனு குலத்திற்குள்ளாக அவர்கள் தேவனுடைய பிரயோஜனத்தை தேட வேண்டியவர்களாக இல்லாமல் போன போது வந்தது ஆதியகம் ஆராதிகாரத்தில் வாசிக்கிறோம் முழு மனு பொல்லாததாக மாறி போனது அப்பொழுதும் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்றார் யாரதான் தேடுறாரு நோ வாங்கிற ஒரு மனுஷனை தேடுறார் அவன் தேவனுக்கு பயந்து உத்தமனும் நீதிமானும்

எதையுமே ஆண்டவர் ஒரு வித்தியாசமாகத்தான் செய்வார் ஆண்டவரால் ஈஸியா அவனை காப்பாத்தி இருக்க முடியும் அப்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இவன் கேள்வி கேட்காம அவனுடைய பிரயோஜனத்திற்காக மட்டும் உத்தமனும் சன்மார்க்கனுமா வாழாம தன்னுடைய உத்தமத்தையும் தன்னுடைய நீதியையும் பிறருடைய பிரயோஜனத்திற்காக அல்லது என்னுடைய வார்த்தையின்படி தேவ பிரயோஜனத்திற்காக அவன் செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறானா அப்படின்னு தான் இருந்தான் அதற்கு பின்னரும் ஆண்டவர் மனு குலத்திற்குள்ள பாவம் தான் பிரவேசித்தது அப்பொழுதும் ஆண்டவர் ஒரு மனிதனை தேர்றார் ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனிதனை அவனை தேடி என்ன ஆச்சாரா ஆதி அவன் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீ குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வா ஏன் பின்னாடி வான்னு சொன்னார் அவன்கிட்ட சொன்னாரா எங்க கூப்பிட போறேன்னு எதுவுமே சொல்லலை ஆனால் அவன்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உன் மூலமாக பூமி அனைத்தும் என்ன செய்யப்படும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது ஆண்டவர் என்னை அழைக்கிறது ஏதோ என்ன மட்டும் ஆசீர்வதிக்க போறேன்றதுக்காக அல்ல என்ன வெள்ளியும் பொண்ணும் உடைய மாற்ற போகிறேன் என்பதற்காக அல்ல என்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது நான் என்னுடைய பிரயோஜனத்திற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை நான் கீழ்படியும் போது என் மூலமாகத்தான் என்ன செய்யப்பட போகிறது இந்த பூமி முழுவதற்கும் ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை அறிந்தபடியால் தான் ஆபிரகாமும் தன்னுடைய பிரயோஜனத்திற்காக மட்டும் அவன் ஆண்டவரை பின்பற்றி வரல தேவனுடைய நோக்கத்தை அறிந்தவனாக அவன் பின்பற்றி வருகிறான் எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நாம் நம்முடைய வாழ்ந்து விடக்கூடாது பல நேரங்கள்ல நமக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு போராட்டம் இருக்குது என்னுடைய நிலைமையே தலகில இருக்குது என் வாழ்க்கையின் சூழ்நிலையே நான் வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேனே அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அடுத்தவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும் அப்படி கேள்வியோட வந்திருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட தான் பேசுகிறார் உங்க நிலைமைய வைத்து நீங்க எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும் என்பதல்ல உங்களுக்குள்ள ஆண்டவர் தருகிற அந்த திட்டம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா போதும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் இந்த முழு உலகமும் பார்த்து உன்னைய யூஸ்லெஸ் நீ யாருக்கும் பயன் இல்லாதவன் என்று சொன்னாலும் இதற்கு மேல ஒன்ன வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் இதெல்லாம் உருப்பிட போதான்னு ஒன்னைய பார்த்து சொன்னாலும் ஆண்டவர் உங்களை தேடித்தான் வந்திருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் என்னுடைய பிரயோஜனத்திற்காக இந்த உலகத்துல வாழல ஆண்டவருடைய பிரயோஜனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறவன் உலகம் ஆயிரம் சொல்லட்டும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் ஆயிரம் சொல்லட்டும் உலகத்தின் பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் என்ன உண்டு பெரிய வித்தியாசம் உண்டு யாருக்குமே பயனற்றவனாக காணப்பட்ட ஒரு தாவிதைத்தான் ஆண்டவர் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வர்றார் அவங்க சொந்த அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு பையன் என்ன செஞ்சு மறந்து போச்சு சாம்வேல் வந்து எல்லாரையும் வான்னு சொல்றாரு ஏழு பிள்ளைங்க வந்தாங்க சாம்வேல் கடைசியில் கேக்குறாரு உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது அவன் நினைச்சான் இவனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் சொல்லி ஆனா அவர் ராஜாவாக போகிறாய் என்று சொல்லி சகோதரர் நடுவிலே பிரபுக்கள் நடுவிலே அவங்க குடும்பத்தாரின் நடுவிலே அபிஷேகம் பண்ணிட்டு இந்த பக்கம் போன உடனே மறுபடியும் அவர் அடிச்சு வனாந்திரத்துக்கு தான் விரட்டினாங்க ஆடு ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த தாவிதை இந்த உலகம் பிரயோஜனம் இல்லாதவனாக பார்க்கிறது ஆனால் தேவன் அந்த தாவிதை கொண்டுத்தான் முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் சவுளுக்கே ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்டாக அவனை வைக்கப் போகிறார் என்பதை அன்றைக்கு அவன் குடும்பத்தார் கூட புரிந்து கொள்ளவில்லை ஆனால் தேவனுடைய பார்வை அது வித்தியாசமாயிருந்தது அல்ல லூயா வறுமையான தேவ ஜனங்கள் இந்த நாளின் காலை வேளையில் உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட சிறைறப்பின் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஏன் பிரச்சனையே இன்னும் மாறாம இருக்குதே என்று நீங்கள் யோசித்து யோசித்து கலங்கிக் கொண்டிருந்தாலும் சரி எந்த நிலைமையில் உள்ளவனையும் ஆண்டவர் தனக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு தடையும் இல்லை அந்த காரியங்கள் வாய்க்கும் எப்போது தெரியுமா நீங்க முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அவர் தான் செய்யாத எதையுமே சொல்லுகிறதில்லை எனது தான் செய்யாத எதையுமே சொல்லுகிறதில்லை இன்னைக்கு நம்ம தான் பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அட்வைஸ் நிறைய கொடுப்போம் ஆனால் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு பார்த்தா இருக்காது உண்மைதானே நானே எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கிறேனே என் வீட்டில் என் பிள்ளைங்கள நான் திட்டுவேன் ஏன் இப்படி ட்ரெஸ் எல்லாம் கல்ட்டிங்க போட்டு வச்சிருக்கீங்க ஒழுங்காக எடுத்து வைக்க மாட்டீங்களா திட்டுவேன் நான் ஓரளவுக்கு ஒழுங்காக வைப்பேன் ஆனா சில நேரத்தில் நானே என்ன பண்ணுவேன் அப்படியே கழட்டி அங்கே போட்டு வச்சிருப்பேன் தான் எனக்கே மனசுக்குள்ள தோணும் நம்ம இவ்வளவு திட்டு திட்டுறோம் கடைசியில் நம்மளே தான் இருக்கிறோம் அப்புறம் அதுங்களை திட்டி என்ன பண்றது அப்படின்னு தோணும் சரியா அதே போலத்தான் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பல நேரங்களில் நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நிறைய பிரசங்களை பண்ணுவோம் ஆனா பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாத படிக்குன்னு பவுல் சொல்ற மாதிரி அந்த காரியம் நமக்குள்ளே இருக்காது ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஒரு எந்த ஒரு அட்வைஸ சொன்னாலும் அதை தான் பின்பற்றி இருக்கிறேன் என்பதையும் அவர் சொல்ல இல்லை அதே தான் இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது இருபத்தி நாலாம் வசனத்துல சொல்றாரு ஒவ்வொருத்தனும் அடுத்தவங்களுடைய பிரயோஜனத்தை தேடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அவரும் சொல்லும் போது சொல்றாரு நான் எப்போவுமே என் சுய பிரயோஜனத்தை மட்டும் தேடுறது அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறேன் எவ்வளவு பெரிய தேவ மனிதன் இல்ல அல்ல லூயா அதனாலதான் அவருடைய நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது அட்லீஸ்ட் இந்த கொருந்தியரை எழுதும் போதாவது அவர் வெளியிலிருந்து எழுதுகிறார் சரியா வேறொரு பட்டணத்திலிருந்து எழுதுகிறார் சில அவருடைய சிறை நிருபங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் இந்த பிலமோன் இந்த நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது அவர் எங்க இருந்து திரும்ப எழுதுறாரு இருந்து எழுதுகிறார் அந்த சிறைச்சாலையில இருக்கிற ஒரு மனிதனால அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ண முடியுமாயா முடியுமா சிறைச்சாலையில் இருக்கிற மனிதன் அந்த நிறுவங்கள் எல்லாம் நீங்க வாசிங்க வாசிச்சு பாருங்களேன் நான் உங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறேன் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் நான் உங்களுக்காக இரவும் பகலும் வேண்டி கொள்ளுகிறேன் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு ஏன்னா பவுலுக்கு தெரியும் என் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சிறைச்சாலையில இருந்தாலும் பரவாயில்ல அல்லது எங்கேயோ கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல அது வீட்டு சிறையா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நான் மரணத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் என்னை அழைத்தது என்னுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல அநேகருடைய பிரயோஜனத்திற்காக ஹலலுயா அதனாலதான் அந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்துல அந்த நாலாம் அதிகாரத்துல அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் ஆறாவது வசனத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பவுல் எங்கிருந்து எழுதுறாரு சொல்லுங்க இப்ப தானே சொன்னேன் எங்க இருந்து எழுதுறாரு சிறையில இருந்து எழுதுறாரு சிறைச்சாலையில இருக்கிறவருக்கு நம்ம லெட்டர் போடணுமா அவர் லெட்டர் போடணுமா அதுவும் என்ன போடுறாரு பாருங்க நீங்க என்ன செய்யாதீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம தான் எழுதணும் நம்ம சிறைச்சாலையில இப்ப என்னைய பிடிச்சிட்டு போய் சிறைச்சால போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன எதிர்பார்ப்பேன் நியூ விஷன் அசம்பிளில இருக்கிற பாஸ்டர் ஜபசிங்க ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவேன் ஐயா என்னைய பிடிச்சி இப்படி போட்டாங்க எனக்காக என்ன பண்ணுங்க உங்கள் சபையில் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவர் ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுவார் பிரதர் ஜான் சேமல் அடிக்கடி இங்கே வருவார் அவருக்காக ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் தான் போடுவார் ஆனால் நான் அங்கேருந்து உங்கள் சபைக்காக நான் ஜபித்து கொள்ளுகிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுகள்னு போட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுதான் தனக்கு பிரயோஜனமாக வாழாதவர்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள் ஹலோ லூயா ஆமாம் எந்த இடத்திலும் நான் தேவ ஜனத்துடைய பிரயோஜனத்திற்காக பிறருடைய பிரயோஜனத்திற்காக இன்னும் பவுளுடைய வார்த்தையிலே சொல்லணும்னா நான் அநேகருடைய பிரயோஜனத்திற்காக வாழ அர்ப்பணித்தவன் என்ற ஒரு உறுதியோடு வாழ்ந்தவர் பவுல் அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு பாருங்க அதே பிலிப்பேரு ஒன்னா அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்தில் அவர் சொல்லும்போது உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அங்கேயும் அடுத்த வசனத்தை சொல்றார் என் கட்டுகளிலும் அவர் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலும் அவர் சொல்றது என்னதான் அவர் ஆரம்பித்த சபையை குறித்து தான் அவருக்கு எண்ணம் உங்க சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சுப்பா நான் பிலிபி பட்டணத்துல இருக்கும் போது நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்றேன் உங்கள நற்கரிய ஆரம்பித்தவர் அப்படியே நீங்க பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது கடைசி வரை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாராம் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றேன்னு சொல்ற யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் அநேகருக்கு பிரயோஜனமாக அநேகருடைய பிரயோஜனத்திற்காக நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்கிற உறுதி உங்களுக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் கட்டெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது அலலூயா அப்படி வாழ்ந்த ஒரு சிலரை நான் காண்பிக்க போறேன் சரியா வாசிக்கலாமா வாசிங்க பாப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் என் கூட திருப்பிக்கோங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையுள்ள வசனங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒன்றிலிருந்து மூன்று சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை க சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் பராக்கிரமசாலியாகிய மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இரு சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு சீரியாவிலிருந்து

இங்க இஸ்ரவேல் தேசத்திலே அன்றைக்கு இருந்த அந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா எலிசா போன்ற மனிதர்களுடைய நாட்களிலே இந்த சீரியர்கள் அவ்வப்போது இஸ்ரவேல் தேசத்தின் மேல் படையெடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சிறு பெண்ணை அந்த சீரிய இராணுவம் சிறைபிடித்துக் கொண்டு வந்தது என்ன பெண்ணு என்ன பெண்ணு எல்லாம் சொல்லுங்க சீரிய இராணுவத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு படையெடுத்து வந்து இஸ்ரவேல் குடும்பங்கள்ல உள்ள ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள் எத்தனை வயசு நினைக்கிறீங்க அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு 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 இருந்திருக்கும் போட்டிருக்கா என்ன எதிர்பார்க்கறீங்க பத்து வயசா ஒரு அக்கா சொல்றாங்க பத்து வயசு எதை வச்சு சொன்னீங்க இருக்கலாம் பத்து வயசு இருக்கலாம் ஏன்னா என்ன போட்டிருக்கு அவ அந்த நாகமானுடைய மனைவிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறா வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறா வீட்டு வேலைன்னா என்ன வேலை செஞ்சிருப்பா வீடை துடைக்கணும் வீடை பெருக்கணும் பாத்திரத்தை கழுவணும் இந்த அம்மா கல்டிப்பட்ட துணியெல்லாம் துவைக்கணும் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் கொஞ்சம் அந்த சிறு பெண்ணுடைய மனநிலைமையை யோசிச்சு பாருங்க நீங்க இப்பெல்லாம் குழந்தையா மாறிருங்க அந்த சின்ன பெண்ணுடைய நிலைமையில உங்களை வச்சுக்கோங்க அந்த ஊர் பாஷ தெரியாது அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு புரியாது சின்ன பெண் ஒரு சிறு பெண் வீட்டில் அவங்க பெற்றோரோடு அவங்க உறவினரோடு அந்த ஊரில் இருந்த நண்பர்களோடு அல்லது அவங்க தாத்தா பாட்டியோடு சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த அந்த சிறு பெண் இன்றைக்கு ஒன்றும் புரியாத மனிதர்களால யாரென்றே தெரியாத நபர்களால சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாள் வழியல்லாம் எவ்வளோ கதறி அழுது இருப்பால் யோசித்து பாருங்கள் ஐயோ யாராவது என்னை வந்து மாட்டாங்களா என்று சொல்லி தன் தாயையும் தகப்பனையும் நினைத்து தன் குடும்பத்தார நினைத்து அந்த சிறுப்பன் எவ்வளவு அழுது விடுதலை கொடுக்க யாரும் வரல விடுவிக்க முடியலை இஸ்ரேல் இராணுவத்தின் சேனையை விட சீரிய ராணுவத்தின் சேனையினுடைய பலம் பெரிதாக இருந்தபடியினாலே நிறைய பேர் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருப்பார்கள் இந்த சிறு பெண்ணையும் கொண்டு வந்திருந்தார்கள் எந்த ஒரு தேசத்தில் யுத்தம் நடந்தாலும் அங்கே இப்போ நடக்கிற யுத்தத்திலையும் அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா சின்ன பிள்ளைங்கள் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதே மாதிரி மருத்துவமனைகள் அந்த அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல குண்டு வீசக்கூடாது இப்படி சில ரூல்ஸ் இருக்குது ஆனா அந்த நாட்கள்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரியல அவன் ஒரு சின்ன பண்ண கூட விடாம என்ன பண்ணிட்டு வந்திருக்கானுங்க சிறை பிடிட்டு அந்த பெண் எத்தனை நாள் இங்க அடிமையா இருந்தான்னு தெரியாது அந்த நாட்கள் சொல்லப்படல ஆறு மாதமோ ஒரு வருடமோ இன்றைக்கு அந்த வீட்டிலே தங்கி வேலை செய்கிற அளவிற்கு அவள் வந்து விட்டான் ரொம்ப நாள் ஆயிருச்சு நினைக்கிறேன் நான் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நான் முடியாது நான் கண்ணீர் சிந்த முடியாது எங்க அப்பா அம்மா வந்து என்னை காப்பாத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என் வாழ்க்கை என் எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில் அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் துணி போது கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த நாகமான் குஷ்டரோகம் உள்ளவனா இருந்தான் இன்னைக்கு இருக்கிற குஷ்டரோகம் நினைச்சுக்க கூடாது அது ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ் என்று கூட சொல்லப்படுகிறது வெளியில தெரியாம இருக்கும் அப்போ அவ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா குஷ்டரோகிங்கிறத வெளியில சொன்னா என்ன ஆயிரும் இவருக்கு பதவி போயிரும் ஆனா இந்த பெண் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா நான் அந்த பெண்ணுடைய இடத்துல வச்சு பாக்குறேன் என் மனசுல என்ன வந்திருக்கும் போயும் போயும் ஒரு சின்ன பொண்ணுன்னு பார்க்காம என்னைய சிறை பிடிச்சிட்டு வந்தியடா உனக்கு என்ன வரும் இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா கொரோனா வரும் ம் கூடவே எய்ட்ஸ் வரும் அப்படித்தானே யோசிச்சிருப்பேன் நான் அந்த சின்ன பெண்ணுடைய மனநிலைமையை பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ சொல்ற தன்னுடைய நாச்சியாரை பார்த்து அவன் வேற தேசத்து படை தான் இருந்தாலும் அவ சொல்ற வார்த்தையை பாருங்க என் ஆண்டவன் அல்லலூயா அவர் ஒருவேளை அவர் வேற தேசத்து ராஜா தான் என்ன இரக்கம் இல்லாம சிறைபிடித்துக் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரு தான் இருந்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கமில்லாமல் என்னை கொண்டு வந்து இங்க வைக்கல அவள் தன்னுடைய பிரயோஜனத்திற்காக வாழுகிறவர் அல்ல எத்தனை பெரிய சிறை இருப்புல வைக்கப்பட்டிருந்தாலும் பிறருடைய பிரயோஜனத்திற்காக வாழுவதற்கென்று ஒருவேளை ஆண்டவரனை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கலாமே என்கிற அந்த ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து செயல்பட்ட அந்த பெண்ணாக இருந்தபடியால் தான் அவர் தன்னுடைய சிறை இருப்ப பெருசா பார்க்கல அந்த எஜமான் எப்படியாவது சுகமாகி விட வேண்டுமே எப்படி இந்த சிந்தனை வந்துச்சு எப்படி அந்த சின்ன பெண்ணுக்குள்ள இந்த எண்ணம் வந்துச்சு நான் யோசிக்கிறேன் அவங்க அப்பா அம்மாவோ அவங்க தாத்தா பாட்டியோ இஸ்ரவேலின் தேவனுடைய காரியத்தை தான் பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறார்கள் ஹலோ எத்தனை பிள்ளைங்களுக்கு அந்த காரியம் தெரிந்திருக்குன்னு தெரியல அவர் சொல்றா எங்க தேசத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர்கிட்ட போனா என் என்ன என்னாகும் நிச்சயமாக சுகமாகவும் நம்ம பிள்ளைங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு எங்களுடைய தேவாதி தேவன் ஒருவர் சொல்லி தான் கூட படிக்கிற நம்ம பிள்ளைங்க சொல்ல முடியுமா நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா ஆண்டவருடைய மகத்துவங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறோமா சொல்லி கொடுங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ நமக்கு விடுதலை இருக்குதோ இல்லையோ நமக்கு சுகம் இருக்குதோ இல்லையோ நமக்கு அற்புதம் நடக்குதோ இல்லையோ நாம் தேவனுடைய மகத்துவத்தை காண்பித்து கொடுக்க வேண்டியவர்கள் அநேகருடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் ஹலோயா அந்த பொண்ணு பேர் கூட அங்க ஆண்டவர் எழுதி வைக்கல ஆமா பேரை எழுதி வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அது கொஞ்சம் ஸ்டைலான பேரா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சிருப்போம் ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பேரை பத்தி சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம் டார்க்கஸ்ன்னு பேர் வச்சிருப்போம் ஆனால் டார்க்கஸ்னா யாருன்னே தெரியாது அப்படி தானே இப்படி தான் நடந்திருக்கும் அதனால தான் பார்த்தார் ஆண்டவர் எதுக்கு பேரை வேற எழுதிக்கிட்டு நீங்கள் வேற வச்சுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் பேர் கூட வேணாம்ப்பா அப்படின்னு போட்டார் போல் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு போடல அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க வீரியராஜா அந்த நாகம்மன் போனார் சுகமானார் அப்படியே விட்ருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அந்த பொண்ணை அந்த பெண்ணை அந்த தேசமே தூக்கி வச்சு கொண்டாடி அந்த ஒரு பெண்ணு நிமித்தமாக யாரெல்லாம் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்களோ எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹலோ ஒரு சின்ன பெண் செய்த காரியம் ஏன் தெரியுமா ஏன் அது நடந்துச்சு அவள் அநேகருடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட வாழ்ந்தவள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவங்க குடும்பத்தை பற்றி எழுதி வைக்கல ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண் மூலமாக அந்த தேசத்தில் பெரிய மாற்றம் வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சரி இப்போ அந்த சிறு பெண் எப்படி தன்னுடைய குறைவிலிருந்தும் பிறருக்காக அவள் செயல்பட்டாள் என்பதை நாம் பார்த்தோம் இன்னொரு ஒரு சில மனிதர்களை நான் காண்பிக்கிறேன் பாருங்களேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க மார்க் ரெண்டு மூன்று அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரணம் ஒரு திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வந்தார்கள் நல்லா கவனிங்க நான் ஏற்கனவே கப்பர் நகும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு செய்தி பேசியிருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல இருக்கு நீங்க வேணா ஃபுல்லா கேட்டுக்கோங்க அதுல சரி அந்த கப்பர் நகுமுக்கு இயேசு வந்திருக்கிறார் அந்த ஊர்ல திமிர்வாத காரனாக ஒரு வாலிபன் படுத்து கிடக்குறான் அவனால எழும்ப முடியாது நடக்க முடியாது தன்னால எதையுமே செய்ய முடியாது இங்கே ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை காண்பிக்கிறார் இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வசனம் சொல்லுது முள்ளையும் போக முடியல வெளியும் வர முடியல அந்த அளவுக்கு என்ன வந்துருச்சு கூட்டம் சேர்ந்துருச்சு இப்போ இங்கே இந்த ஒரு நான்கு பேர் பார்க்கிறார்கள் ஒருவேளை அந்த திமிர்வாதம் பிடித்த மனிதன் அவர்களுடைய நண்பர்களா இருக்கலாம் அவருடைய உறவினர்களா இருக்கலாம் யாரோ நமக்கு தெரியாது அந்த நிலைமையில இருக்கிற அந்த மனிதர்கள் பார்க்கிறார்கள் இயேசு மறுபடியும் கப்பர் நகமுக்கு வந்திருக்கிறார் அப்படிதான் அந்த வசனம் போட்டிருக்கு அப்ப ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறார் அர்த்தம் அப்படிதானே அப்ப ஏற்கனவே வந்திருந்த போது அவங்க சான்ஸ மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப கூட்டிட்டு போக முடியல என்ன காரணம்னு நமக்கு தெரியல ஆனா இப்ப ஒருவேளை ஆண்டவர் மீண்டுமாக வந்திருக்கிறார் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டு விடக்கூடாது என்று சொல்லி அந்த திமிர்வாத காரனுடைய நண்பர்களாகிய நான்கு பேர் தங்களுடைய புயோன ஜனத்தின்படி அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கல இன்னைக்கு நான் வாய்ப்பை விட்டுறக்கூடாது என்று சொல்லி அந்த திமிர்வாத காரணம் எப்படியாவது இன்னைக்காவது நான் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிரணும் இயேசுவின் முன்னாடி வச்சிடணும் என்று சொல்லி முடிவெடுத்து வேலை செய்த ஒரு நான்கு பேரை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த நாலு பேர் பேரும் யாருக்கும் தெரியாது அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி நம்ம செய்யும் போது நம்ம பேரு வெளியே தெரியாது தெரியணும்னு அவசியமும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க அந்த நாலு பேர் எப்படி அவங்க அந்த முடிவு செய்தாங்க எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தாங்க நமக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிற ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஹெலிகாப்டர் வசதி எல்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற அவங்க எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னு தெரியாது ஒருத்தர் உயரமா இருந்திருப்பார் ஒருத்தர் ஒல்லியா இருந்திருப்பார் ஒருத்தர் குண்டா இருந்திருப்பார் ஒருத்தர் என்னைய மாதிரி எங்கா இருந்திருப்பார்

இன்னைக்கு இருக்கிற அந்த சான்ஸ நான் மிஸ் பண்ணி விட்டுற கூடாது என்று சொல்லி அவர்கள் சின்சியராக செயல்பட்டபடினால எத்தனையோ வருடங்களாக திமிர்வாதமாய் கிடந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு மாற்றம் வந்தது நிறைய காரியம் இருக்குது அந்த சம்பவத்தில் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அது ஒரு ஓடை அவர்கள் பிரித்து இறக்கினார்கள்னு போட்டுருக்கு ஒருவேளை ஓட்டு வீடுன்னு வச்சுக்கலாம் உங்க வீடு எத்தனை பேர் வீடு ஓட்டு வீடு இருக்கு ஓட்டு வீட்டுல இருந்து வந்திருக்கிறவர்கள் கை தூக்குங்கள் இல்லையோ பரவாயில்லையே ஆ அது ஒரு எல்லாருமே நல்ல கல் ஆண்டவர் வசதியான வீடை கொடுத்துருக்குறாரா சந்தோஷம் ஆமாம் யாருமே நான் தங்கச்சி வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு வச்சுக்கோங்க உள்ளே உட்காந்துருக்கிறார் வீடை ஃபுல்லாக கூட்டம் நிரம்பி வழியுது அந்த நேரம் பார்த்து ஒரு நாலு பேர் நாங்கள் ஒருத்தனை தூக்கிட்டு வர்றோம் யார் அந்த ஊழியக்கார பார்க்கலான்னு உள்ளேயும் போக முடியல வெளியும் வர முடியல நாங்கள் பாட்டுக்கு மேலே ஏறி உங்கள் வீட்டு ஓட்டை பிரிச்சுட்டோம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ 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 வந்து ஓட்டா பிரிக்கிறான்டான்னு சொல்லி வெளியே வந்து சண்டை போட்டு என்ன பண்ணிருப்பீங்க ஒரு வழி பண்ணிருப்பீங்க ஆனா அந்த வீட்டு எஜமான பாருங்களேன் அவனும் பாருங்க அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறவனாக தன்னுடைய பிரயோஜனம் மட்டும் இல்ல என் வீட்டு ஓடு பிரிஞ்சாலும் பரவாயில்ல எவனையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க அவனுக்கு சுகம் கிடைக்கட்டுமே என்று சொல்லி விட்டு கொடுத்த ஒரு வீட்டு எஜமானையும் அங்கே மறைவாக எழுதி வைத்திருக்கிறார் ஹலூயா ஆமா நம்முடைய பிரயோஜனத்தையே தேடி 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 வாழும்போது ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம் அது அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி வாழ்றவங்க தான் என்ன பண்ண முடியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் யோசித்து பாருங்க என் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை அதனால் எனக்கு சில இழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் என் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக முடியுமா என்னுடைய வியாதி இருந்தாலும் பரவாயில்ல நானே வயசான காலத்தில் இப்படி இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க நான் வர நேரத்தில் இங்கே அம்மா எங்கன்னு கேட்பேன் பாஸ்டர் அம்மா பாஸ்ட்ருக்கு அம்மா ஆமாம் அவங்க எங்கே எங்கன்னு கேட்பேன் நானும் அவங்கள பார்த்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்த ஞாபகம் இருக்குது நான் வர்ற நேரம்லாம் அவங்க எங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவன் நேத்தே கூட பக்கத்துக்கு போய்ட்டான் அவன் சொன்ன கேட்கவும் மாட்டேங்கிறான் அப்படின்னு பாஸ்டருக்கு அப்பா திட்டிருப்பாரு ஆண்டி நேத்தே போயிட்டா காலையில் போயிட்டா இன்னொரு ரெண்டு வாரம் என்றைக்கு ஒரு வன் தெரியாது பரவாயில்ல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருப்பை நான் யோசிப்பேன் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற நாட்கள் அப்படித்தான் இருந்தாங்க எங்கேயாவது போய் உட்காந்து அவங்களுக்கே நடக்க முடியாது ஏமா இப்படி பண்ணுறீங்க சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க அவங்களுக்கே முட்டியில் ஒரு நாலு கட்டை சுத்தி பேண்டை பேண்டி பேண்டை சுத்தி நான் தான் சுத்தி விடணும் ஆனா அதையும் பிடிச்சிக்கிட்டு நடந்து போய் உட்காந்து நான் அங்க போனேன்டா அவனுக்கு சுவிசேஷம் சொன்னேன் இவளுக்கு சொன்னேன் அவளுக்கு இருப்பாங்க சரி இப்படி தன்னால் இயலாத நிலைமையில கூட அநேகருக்கு பிரயோஜனமாக நீங்க என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் ஆண்டவர் எப்படி என்ன பிரயோஜனமாக வாக்குறோம் ஆண்டவரே நீங்க நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே நீங்க சொல்லிப்பாரு நீங்களா போய் தனியா எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர என் நிலைமை எந்த நிலமையில் இருந்தாலும் நான் அநேகருடைய பிரயோஜனத்திற்காக என் ஓட்டத்தை முடிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அப்படி நடத்துவார் உங்கள ம் சரி இப்படி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம் பாருங்களேன் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அங்கே ஒன்றிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது சரியா அங்கே இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்க அஞ்சாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் சரியா இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன சம்பவம் அஞ்சப்பம் ரெண்டு மீனை கொண்டாண்டவர் எத்தனை பேரை போசிச்சாரு நிறைய பேரை போசிச்சாரு அப்படின்லாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சரி இந்த சம்பவத்தை நிறைய நேரம் என்ன நடக்குதான் செய்ய போகிற காரியங்களை அறிந்தவராக அதை கேட்கிறார் என்று சொல்லுகிறார் ஆனா அந்த சம்பவத்திற்குள்ளேயும் இயேசு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் அங்க எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறது அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரையா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில என்ன இருக்குது ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் அப்போ இயேசு வந்து அந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்திருக்காது அவர்கள் மலைப்பாங்கான பகுதியில் ஏதோ ஒரு கல்லுல உட்கார்ந்து தான் சீசர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர் சீஷர்கள் பேசுவதை முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன பையன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நல்ல கவனிங்க அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இருக்குதுன்னு இவருக்கு எப்படி தெரியும் அந்த பையன் சொன்னால் தானே தெரியும் அது கவுண்டோட சொல்றாரு பாருங்க அவர் ஒரு டிஃபன் கேரியர் கொண்டு வந்தாரோ இல்லை அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு கூடையில் பேஸ்கெட்டில் வச்சு மூடி கொண்டு வந்தாரோ நமக்கு தெரியாது இங்கே ஒரு பையன் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கிறான்லான்னு சொல்ல அந்த பேர் அந்த சீசன் ரொம்ப விசேஷமான சீசன் நினைக்கிறான் ஆண்டவர் சொன்ன உடனே கவுண்ட் பண்ணிட்டே வந்துட்டான் இங்கே ஒரு பையன் வச்சிருக்கிறான் ஆண்டவரே அஞ்சு வச்சிருக்கிறான் ரெண்டு மீன் வச்சிருக்கிறான் நம்ம ஆட்கள் எண்ணிக்கை போறதுல பயங்கரமான ஆட்கள் இவங்க செய்யறாங்களோ இல்லையோ அடுத்தவன்ட்ட என்ன இருக்குதுன்றது கரெக்டா தெரியும் நம்மளுக்கு அவ இத்தனை சேரி வச்சிருக்கா அவ இத்தனை நகை வச்சிருக்கா இன்னும் ஆண்களுக்கு வேற விஷயங்கள் தெரியும் அவன் இத்தனை பைக் வச்சிருக்கா இத்தனை போன் வச்சிருக்கா இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் யோசிச்சு பாருங்க நான் என்ன யோசிக்கிறேன் இயேசு பேசுவதை கேட்டு கொண்டிருந்த உடனே சீஷர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சின்ன பையன் வந்து அந்த சீஷர்கள்ட்ட சொல்றான் ஏன்ட்டு அஞ்சப்போ ரெண்டு மீன் இருக்குது எப்படி அவனால சொல்ல முடிஞ்சிச்சு யோசிச்சு பாருங்க இயேசுவிடத்துல பார்க்க போனாலே அவர் ரொம்ப லெங்கியா பேசுவார்னு தெரியும் ம் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுனாலே உங்களுக்கு எல்லாம் என்ன தள்ளிரும் லைட்டா லைட்டா கண்ணு தள்ளிரும் ஐயோ என்ன இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே அங்க போணுமே இங்க போகணுமே பாஸ்ட் வேற டைம் சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்த டைம் முடிச்சிருக்க பிரதர் அப்படின்ட்டு ஏன்னா அடுத்த ஆராதனை இருக்குது அது தெரியும் இப்ப அடுத்த ஆராதனை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்போ இயேசு மலை பிரசங்கள் எல்லாம் போகும்போது மூணு நாளாக செய்தியை கேட்டுக்கொண்டா இப்படி எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா ஆண்டவர் எப்பவுமே லெங்கியா பேசுவாருன்னு தெரியும் இப்ப ஆண்டவர்கிட்ட வசனத்தை கேட்கும்போது போது வர்றவங்க அவங்க அவங்க இருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கணும் எட்டு வரக்கூடாதா எட்டு வந்திருக்கணும் ஆனா ஒருத்தர் எடுத்துட்டு வரல ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் கேர்ஃபுல்லா அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாட்ட கேட்டு அம்மா நான் இயேசுவை பார்க்க போறேன் எப்போ வருவேன்னு தெரியாதா அதனால என்ன பண்ணுங்க எனக்கு பிரேக்ஃபஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்ததெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மீதி இப்போ தான் இருக்குது அஞ்சு வார கோதமாப்போம் ரெண்டு மீன் தான் இருக்குது அவனுக்கு எப்படி அதை இயேசு கிட்ட என்ன வந்துச்சு நோ அவன் கையில் இருக்கிறது அவனுக்கே பத்தாது பத்துமா பத்தாது ஒருவேளை ஒரு சில பிள்ளைங்களுக்கு பத்தி இருக்கும் அன்னைக்கு அவன் எவ்வளவு நேரம் இருக்க போறான்னு தெரியாது அவன் என்ன யோசிச்சிருக்கலாம் இன்னை இவர் எவ்வளோ நேரம் பேச போறான்னு தெரியாது இருக்கிறது எனக்கே பத்தாது நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்னு யோசித்து இருந்தான்னா அது அவனுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஆனால் அவன் தன்னுடைய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவன் விட்டு கொடுத்தபடியினால் அநேகர் போஷிக்கப்பட்டதை அந்த சம்பவத்திலே நான் பார்க்கிறோம் அல்லவா கரங்களை வைத்து கத்திர மகிமைப்படுத்துங்க பார்ப்போம் வந்துச்சு தான் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவனும் எல்லா நேரத்திலும் நம்முடைய குறைபாடுகளின் மத்தியிலும் நாம் பிறருடைய பிரயோஜனத்தை தேடும் போது அது நமக்கும் பிரயோஜனமா மாறுது அநேகருக்கு பிரயோஜனமாக மாறுகிறது ஆனா நல்லா கவனிச்சிங்களா அந்த பையன் பேரும் நமக்கு யாருக்கும் தெரியாது அந்த பையன் பேர் இருந்தாலும் நம்ம பையனுக்கு என்ன பண்ணிருப்போம் அந்த பேரை வைத்திருப்போம் ஆனா அந்த பையனுக்கு நீ ஆண்டவருக்காக இதை செய்யணுண்டா இதை கொடுக்கணும்டான்னு சொல்லி கொடுக்கவே மாட்டோம் நான் உங்களை சொல்லவில்லை உலகத்தை சொல்லுகிறேன் நீங்களாம் நல்லவங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எப்படி அந்த பிள்ளைக்கு அந்த மனம் வந்தது அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார் போல நீங்க சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது பிரவேசிக்கவே முடியாது சின்ன பிள்ளைங்க இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க வேற எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குது ஆனால் அந்த காலத்தில் இருந்து சின்ன பிள்ளைங்களை வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் ஏன்ட்டு அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இருக்குது உடனே எழுந்திரிச்சுனா கை தூக்கிட்டு ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணாரா கூட்டத்தில் யார் எத்தனை அப்பா வச்சிருக்கீங்க எத்தனை மீன் வச்சிருக்கீங்க இவன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தவன் வாலண்டரிலி அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் பின்னாட்களில் சொல்லும் போது மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் இடத்தில் கர்த்தர் ஆமா உற்சாகமாய் கொடுக்கிறவ அந்த பையனுக்குள்ள அப்படி ஒரு காரியம் வந்தது அவனுக்கு மட்டுமே ஆசீர்வாதமாக தனக்கு மட்டுமே வாழ்ந்து தனக்கு மட்டுமே பிரயோஜனமாக அவன் ஓட்டத்தை முடித்திருப்பான் அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த பையனுடைய பேரு அந்த ஊர் ஃபுல்ல பிரபலமாயிருக்கும் நமக்கு எழுதி வைக்காட்டாலும் அந்த பையனுடைய பேர் அந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பையனுடைய குடும்ப ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பையன் கொண்டு வந்ததை வச்சுதான் இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அந்த உலகம் அந்த அந்த நாட்கள் அந்த ஊர் ஃபுல்லா அவன் பேர் தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் எப்போதுமே நமக்கு காண்பிக்கிறது நம்மிடத்துல விரும்புகிறது எல்லா நேரத்திலும் என்னுடைய பிரயோஜனத்தை மட்டும் நான் தேடுகிறவன் அல்ல பிறருடைய பிரயோஜனத்திற்காக அதனால தான் இப்போ பல நேரங்களில் நான் இந்த வட இந்தியாவுக்கெல்லாம் போகும்போது ஏதோ எங் நம்மள்கிட்ட நிறைய குறைவே இல்லாததுனால போகிறது கிடையாது இந்த மாதிரி வசனங்கள் தான் காரணம் பல நேரங்களில் ஆண்டவர் நம்மள்கிட்ட எல்லாம் இருக்கிறதுனால கொடுக்கறது ஈஸி ஈஸி தானே எனக்கு எல்லாம் நேரம் நிறையா இருக்குது ஃப்ரீ நேரம் இருக்குது ஆனால் அதையே கொடுக்க மாட்டான் இப்போது பாதி நேரம் ஃபோன்லேயே போயிடுது ஆனால் மிச்சமீதி இருக்கிறத வாங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன உலக பிரகாரமான மனிதனா என்னுடைய குறைவிலும் என்னால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் என்னுடைய கட்டுகளிலும் நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக செயல்பட முடியும் அதைத்தானே இந்த சம்பவங்கள்லாம் காட்டுது இன்னும் இதே சூழ்நிலை பல காரியங்களை என்னால் காட்ட முடியும் வாசிங்க பிளிப்பேருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பவுல் இப்படி எழுதுகிறார் அவன் அவனவன் அவனவன் தனக்கானவைகளை அல்லருக்கானவைகளை நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ன சொல்லுகிறார் பவுல் அதே சிறை நிருபத்துல சொல்லும்போது போது எப்படி சொன்னாரோ எல்லா நேரத்திலும் அவனவன் தனக்குரியவைகளை மாத்திரம் பார்த்து வாழ்ந்துடாதீங்கப்பா பிறனுக்கானவைகளை நோக்குவானாக அதே சிறைக்குள்ள இருந்து தான் பிலமோன் அப்படிங்கிற ஒரு நிருபத்தையும் ஆண்டவர் பவுல் எழுதுகிறார் சித்து பிலமோன் எபிரேயர் யாக்கோபடி எல்லாம் வாசிக்கிறோம்ல அந்த பிலமோன் நிருபத்தை அவர் சிறைக்குள் இருந்து தான் எழுதுகிறார் அந்த பிலமோன் நிருபத்தை யாருக்கு தெரியுமா எழுதினாரு பிலமோன் அப்படிங்கிற ஒரே ஒரு மனுஷனுக்காக எழுதினார் எதுக்காக தெரியுமா எழுதினாரு வாசிங்க பார்ப்போம் ஒன்பதாம் வசனத்து பத்தாம் வசனம் பதினொன்று நானும் வாசிக்கிறேன் நீர் செய்யத்தக்கதை பிலமோனுக்கு பவுல் சொல்றார் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் உம்மிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் அதாவது சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்ன சொல்றார் பவுல் நான் பெற்ற உடனே அவர் குழந்தை பத்தி எடுத்தாரா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது கூட நான் ஒருத்தனை ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கிறேன்ப்பா அந்த ஒனேசிமாவை பற்றி பேச நேரம் இல்லை அது ஒரு பெரிய செய்தி எனக்காக வாய்ப்பு இருந்தா பேசுகிறேன் அந்த ஒனேசி முண்டவருக்குள்ள நான் நடத்தியிருக்கிறேன் அவனை நான் உன்கிட்ட அனுப்ப போறேன் அவன் ஏற்கனவே உனக்கு ஒரு கெடுதல் செய்திருக்கிறான் நீ அதையெல்லாம் மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் காண்பிக்கிற காரியத்தை பாருங்க நான் சிறைச்சாலையில் தான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து கூட நான் என்னுடைய பிரயோஜனத்தை தேடாம அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறபடியினால் இங்கே ஒனே சிமுன் ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அவன் உமக்கு பிரயோஜனமா இருப்பான் என்று சொல்லி இன்னொரு மனிதனை அவன் ஆதாயப்படுத்தி அனுப்புவதை நான் பார்க்கிறோம் இப்படி இன்னொரு காரியத்தையும் காண்பிக்கிறேன் பாருங்க அதே பிலிப்பிய நிறுவத்துக்கு வாங்க இதெல்லாம் நீங்க இந்த சிறைக்குள்ள இருந்தவர் அவர் எழுதுகிறார் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க படிக்கணும் இப்ப அந்த பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதி முடிக்கும் போது எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறார் நான்காவது அதிகாரம் அந்த இருபத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் இருக்கிற சகோதரர்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் சொல்லுகிறார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அனைவரும் அனைவரும் அரண்மனையில் விசேஷமாக அந்த ரோம பேரரசனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாரு பவுல் பவுல் வீட்டு சிறையில வைக்கப்பட்டிருக்கிறார் ரோமாபுரியடைய அரண்மனையில் இருக்கிறவர்கள் எப்படி வாழ்த்து சொல்லுவாங்க யோசிச்சு என்ன தெரியுமா நடந்துச்சு பவுல் வீட்டு சிறையில் இருக்கும் போது அவரை பாதுகாப்பதற்கென்று எப்பவுமே போர் சேவகர்கள் கூட இருப்பாங்க இவருடைய ஒரு கை கட்டப்பட்டிருக்கும் இன்னொரு கை இன்னொரு போர் சேவகனோடு கட்டப்பட்டிருக்கும் என்று சரித்திரம் சொல்லுகிறது எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பவுல் கட்டப்பட்டிருந்தாலும் வந்த ஒவ்வொரு போர் சேவகனும் என்ன பண்ணியிருக்கிறாரு சுவிசேஷத்தை சொல்லி 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 அவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக அவர் நடத்தி இருக்கிறார் அவர்களும் என்ன சொல்லுகிறார்களாம் பிலிப்பி சபை மக்களே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா அதனால தான் பவுல் தைரியமாக எழுதுகிறார் நான் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் யூதர் ஆனாலும் சரி கிரேக்கர் ஆனாலும் சரி வாசிடுலாமா அந்த வசனத்தை வாசிங்க ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரம் திரும்ப வாங்க அந்த வசனத்துக்கு ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரம் இருபத் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று

ஆ யாருடைய கரமும் ஒயரில் பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு அதே காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசை இருக்கு நான் அநேகருக்கு பிரயோஜனமாக அல்லவா இருக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க அதில் லூயா ம் கரங்களை உயர்த்தனேன் எல்லாரையும் கர்த்தரை அப்படி பயன்படுத்துவாராக அப்படியே கண்களை மூடி கத்துறை நோக்கி பார்க்கலாமா அப்படியே எல்லோரையும் எழும்பி நில்லுங்க பார்ப்போம் இந்த பவுளுடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இந்த பிலிப்பி சபைக்குத்தான் இந்த பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறான் ஒருவனும் தனக்கானவைகளை அல்ல அவன் பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லிவிட்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று பவுல் அங்கே எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோமே இந்த பிலிப்பி சபை எப்படி உருவாச்சு தெரியுமா அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அந்த அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரத்துல தான் பவுலும் அவரோடு இருந்த சீலாவும் கூட அந்த பிலிப்பி என்கிறதான பட்டணத்திற்கு வந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிலிப்பி பட்டணத்துல அவருடைய சிறைச்சாலையில் அடித்து நடுராத்திரி அவர்கள் பாடி துதித்தார்கள் என்ற சம்பவம் நமக்கு தெரியும் அந்த சம்பவத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க அங்கே சிறைச்சாலைக்குள்ளே பவுளையும் சீலாவையும் நடுராத்திரியிலே அவர்கள் கட்டி வைத்து நன்றாக அடித்து சிறைச்சாலையின் உள்ள அறையிலே கட்டி வைத்திருந்தார்கள் ஆனா அந்த சூழ்நிலையில நடுராத்திரியில பவுல் சீலாவை தட்டி எழுப்பி சொல்றாரு சீலாவை எழும்பி நம்ம பாடி துதிக்க வேண்டிய நேரம் இது சொல்ல முடியுமா நம்முடைய கட்டுகள் நம்முடைய போராட்டங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நம்மளால சொல்ல முடியுமா ஆனால் அன்றைக்கு பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது வசனம் சொல்லுது சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது அவர்கள் கட்டுகள் மட்டுமல்ல சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் உடைந்தது இந்த வசனத்தெல்லாம் காண்பிக்க எனக்கு நேரம் இல்ல இங்க பின்னாடி நீங்க வாசிக்கும் போது அடுத்த நாள் சிறைச்சாலை தலைவன் வந்து பாக்குறான் ஐயையோ சிறைச்சாலை கட்டுகள் எல்லாம் உடைந்திருக்குதே என்று சொல்லி அவன் தன்னை மாய்த்து கொள்ள போகும்போது போது சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்து பவுல் சத்தம் போடுகிறான் ஐயா நீங்க உனக்கு ஒன்னும் செய்து கொள்ளாதீங்க நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் நல்ல கவனிங்க வார்த்தைய நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்ன நடந்தது தெரியுமா சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஒரு கைதியும் தப்பித்து போகவில்லை எல்லாருடைய கட்டுகள் உடைந்திருந்தாலும் அவர்கள் ராத்திரி பாடி துதித்த போது ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கினது பவுலும் சீலாவுக்கு மட்டும் விடுதலை அல்ல அங்கிருந்த சிறைச்சாலை கைதிகளும் கூட ஆவியிலே விடுதலை பெற்றவர்களாய் தேவ பிள்ளைகளாய் மாறினார்கள் முதலாவது பிலிப்பி சபையே சிறை கைதிகளை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே தான் அந்த சிறைச்சாலை தலைவன் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு தேவன் செய்யக்கூடுமானால் கைதிகளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஒரு தேவன் கொண்டு வரக்கூடுமானால் அந்த தேவன் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி அங்கேயே முழங்கால் படி இருக்கிறான் அந்த பிலிப்பி சபை அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த பிலிப்பி சபைக்கு தான் பவுல் சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல உங்களிலே இந்த நற்கிரியையை தொடங்கினவர் நீங்க மோசமான நிலைமையில இருந்தீங்க ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல சொல்லும் போது கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் இருந்த ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார் அப்படிப்பட்ட ஜனக்கூட்டமாகிய நீங்க இன்னைக்கு பல வருஷம் ஆயிருச்சு ஆனா உன்ன மறந்துடாதீங்க நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்திராதீங்க அவன் அவன் பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அதே நோக்கத்தோடு கூட அதே விருப்பத்தோடு கூட ஆண்டவர உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நானும் நம்முடைய பிரயோஜனத்தையே தேடி தேடி சுயநலமாய் போய் போய்விடுவதற்காக இந்த வாழ்க்கை அல்ல ஆண்ட விட்ட கேளுங்க ஆண்டவரே நீங்க என்னை அநேகருக்கு பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா அநேகருக்கு பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துங்க தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும்

அது உமக்காக அநேகருக்கு பிரயோஜனமானதாக இருக்க என்கிற ஒரு உறுதியோடு தீர்மானம் எடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய கருத்தை பிடிப்பீராக அவர்களுடைய கட்டுகள் மாறட்டும் அவர்களுடைய வேதனைகள் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே அதே நேரத்திலே நான் என்ன நிலைமையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் நான் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் என்கிறதான ஒரு நிச்சயத்தை நீர் அவர்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் புறப்படுத்திக் கொள்ளும்